நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோவில் வழக்கம் போல் ஒரு வித்தியாசமான பிரீமியம் வீடியோ நேயருடைய கேள்வியை பார்ப்போம். கே அசோக்குமார். கே அசோக்குமார் ஐயா, ரிஷப லக்னத்திற்கு 10 சுக்கிரன் குருவின் நட்சத்திரத்தில் இருந்து அந்த குரு ராசி அதிபதியாகவும், அந்த குரு சிம்மத்தில் அதிநட்புடன் இருந்தாலும் அந்த சுக்கிர தசை நன்மை செய்யாதா? பிரீமியம் வீடியோ நேயர்களுக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள். அதாவது ஒரு ஜோதிட ஆர்வத்தில் உள்ளே வந்துடுறீங்க. ஜோதிட அமைப்புகளில் எது எப்படி எப்போது எந்த நிலையில் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கணிப்பு கணித்து தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே அப்படியே தலை வெடிச்சு போயிடும். குருஜி வந்து டக்கு டக்குன்னு லைவில் பார்த்தீங்கன்னா, நான் ப்ரெடிக்ட் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும். எப்படா அந்த மனுஷன் இப்படி கடகடன்னு சொல்கிறாங்க. கமெண்ட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்னதெல்லாம் கரெக்டுன்னு வரும். 10 செகண்ட் 20 செகண்டில் லைவில் ப்ரெடிக்ட் பண்ணுவேன். ஆக அந்த நமக்கு அப்படி தெரியலையே. இப்போ இந்த கேள்வி அப்படி தான், அதாவது என்ன கேட்குறீங்க பாருங்கள். ரிஷப லக்னத்திற்கு 10 சுக்கிரன் குருவின் நட்சத்திரத்திலிருந்து, புரட்டாதி நட்சத்திரத்தை சொல்கிறீங்க. ரிஷப லக்னத்திற்கு 10 என்ன? கும்பம். கும்பத்தில் இருக்கின்ற குருவின் நட்சத்திரம் என்ன? புரட்டாதி நட்சத்திரம். அப்போ புரட்டாதி நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருக்கிறார் அப்படிங்கிறத சொல்கிறீங்க. உங்களுக்கு ஏன் பயம்? 8 குரு வருகிறார், 8 சாரத்தில் இருக்கிறார். அடுத்து என்ன கேட்குறீங்க? இப்போ அந்த கட்டத்தை போட சொல்கிறேன். இப்போ அந்த கட்டம் வந்து இப்போ ஸ்க்ரீனில் இந்த கட்ட அமைப்புகள் உங்களுக்கு தெரிய வரும். சரி, அந்த குரு ராசி அதிபதியாக மீன ராசி அல்லது தனுசு ராசியாக இருக்கிறான்னு சொல்கிறீங்க. ஒன்று தனுசு ராசியாக இருக்கணும், இல்லைன்னா மீனராசியாக இருக்கணும். அப்போ இந்த அமைப்பில் அந்த குரு சிம்மத்தில் அதிநட்புடன் இருந்தாலும் அந்த சுக்கிர தசை நன்மை செய்யாதா? ஏன்னு ஏன் உங்களுக்கு இந்த சந்தேகம்? ரெண்டாவது, எப்பவுமே கேள்விகள் கேட்பவர்களுக்கு இந்த பொதுவான பலன்களை நான் சொல்கிறதே இல்லை. அதாவது ஒரு ஜாதகம் என்பது சகல விதமான அமைப்புகளையும் சீர்தூக்கி பார்த்து அதன் பிறகு அந்த கதை அந்த தசை நன்மைகளை செய்யுமா தீமைகளை செய்யுமா. இப்போ இதில் ரெண்டு பாயிண்ட் தான் சொல்லிட்டீங்க. ரிஷப லக்னம், குரு, இதுலேருந்து எனக்கு இன்னொன்று என்ன தெரியுது? இப்போ கட்டம் வந்திருக்கும் உங்களுக்கு பாருங்கள். இப்போ இதுலேருந்து எனக்கு தெரியவது என்ன? குருவும் சுக்கிரனும் நேருக்கு நேரம் இருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே சுக்கிரன் புரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லிட்டீங்கனாலே சுக்கிரன் வெளியே போகின்ற அமைப்பில் தான் இருப்பார். அதாவது அங்கே அவிட்ட நட்சத்திரத்தில் உள்ள நுழைகிறார், சதைவ நட்சத்திரத்தில் முழுக்க நடு அமைப்பில் இருக்கிறார், புரட்டாதி 3 அப்படியே 4 பாதத்தில் வெளியே போகிற அமைப்பில் இருப்பார். அப்போ சுக்கிரன் அந்த இடத்துல வெளியே செல்லுகின்ற ஒரு அமைப்பில் இருப்பார். அப்போ அவர் வந்து குருவுக்கு எத்தனை டிகிரியில் இருப்பார்? நான் என்னுடைய ஜோதிட மூளை அப்படியே எப்படி எப்படியோ போகும் அந்த இடத்துல குரு எப்படி இருக்கிறார். வேறு ஏதாவது கிரகங்கள் சுக்கரனோடு இருக்கிறதா? அதாவது குருவின் பார்வை அவருக்கு நேருக்கு நேராக இருக்கிறதா? என்ன இருந்தாலும் குருவின் குரு சுக்கர பார்வையை பற்றி நேருக்கு நேர அமைப்புகளை பற்றி சில விஷயங்கள் சொல்கிறேன். ஆயினும் சுக்கரன் குரு ரெண்டு பேருமே சுவர் என்பதை ஒரு வகையில் கணக்கு பார்த்துக்கணும். இன்னொன்று, அதிநட்பு வீட்டில் இருக்கின்ற குரு 8 பார்ப்பார், 10 பார்ப்பார், 12 பார்ப்பார். அப்போ 8 சாரத்தை வாங்கினா 1-6 குடையவர். கட்டம் தெரியுது பாருங்க. 8 சாரத்தை வாங்கிய 1-6 என்ன பலன்களை தருவார்? வெளிநாடு, நான் அடிக்கடி சொல்றேன், எதிர சுபர்கள் 8 அதிபதியானாலே எதிர்பாராத அதிர்ஷ்டம், பரதேச வாசம், வெளிநாட்டு மாண்மை, வெளிநாட்டு மேன்மை, இன்னொன்று என்னது, அந்த ஏற்றுமதி இறக்குமதி, இன்னும் நிறைய விஷயங்கள் வெளிநாட்டு அதாவது 8 சுபத்துவ விஷயங்கள் இருக்குது. அதே நேரத்தில் இங்கே சுக்கிரனோடு வேறு யார் இருக்கிறாங்க? பாபத்துவமாக இருக்கிறாரா? சனியின் பார்வையில் இருக்கிறாரா? ராகு கேதுகளின் பார்வையில் தொடர்புகளோடு இருக்கிறாரா? அவர் அங்கே இருள் தன்மையை அடைந்திருக்கிறாரா? இந்த சுபத்துவ பாபத்துவத்தில் ஒரு பலன் எடுக்கிறதுக்கு முன்னாடி சுக்கிரனுடைய தன்மை என்ன, இருள் தன்மை என்ன? அங்கே அவர் 1-6 ஒன்றாம் இடத்திற்கு 10 அவருடைய 6 திரிகோணத்திலையும் இருக்கிறார். ரெண்டாவது, பாவ கிரகங்கள் 4 கேந்திரம், சுப கிரகங்கள் கேந்திரங்களில் இருக்கக்கூடாது, திரிகோணங்களில் இருக்கிறது வலிமை. இருக்கக்கூடாதுன்றதில்லை, சுபக்கிரகங்கள் கேந்திரங்களை விட திரிகோணங்களில் வலிமையான ஒரு நல்ல அமைப்பில் இருப்பார்கள் அப்படிங்கிறது விதி. பொதுவாகவே குரு, சுக்கிரன், வளர்பிறை, சந்திரன், தனித்த புதன் போன்றவைகள் 5-9 இடங்களிலிருந்து, 1-5-9 இடங்களிலிருந்து பாவர்கள் 1-4-7 அதில் 1 இடம் பெரும்பாலும் கோணமாக தான் எடுத்துக்கணும். கோணத்திற்கும் கேந்திரத்திற்கும் பொது அப்படின்னாலும் அந்த இருக்கும் அதிபதியை பொறுத்து அதை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி. ஆக ஒரு அமைப்பில் சுக்கிரதசையை பற்றி நிச்சயமாக சொல்லிட முடியாது அசோக்குமார்.
ஒரே ஒரு பாயிண்ட்டில் இப்போ நீங்கள் கேட்குற அந்த இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஜாத இந்த இந்த கட்ட அமைப்பில் வந்து நிச்சயமாக இந்த நான்காம் வீட்டில் அதிநட்பு நிலையில் இருக்கின்ற இது அதில் வந்து குரு குரு சுக்கரனுக்கும் அதிநட்பு வீடு தான். குருவும் நல்ல வீட்டில் நட்பு வீட்டில் இருக்கிறாரு, சுக்கரனும் சனியின் நல்ல நட்பு வீட்டில் இருக்கிறார், இருவருமே கேந்திரங்களில் இருக்கிறார்கள். இதுதான் ஒரு அமைப்பு. சரி, ஆனால் சுக்கரதசை எப்படி இருக்குன்றதுக்கு இந்த அட்டமாதிபதி சாரம் இந்த அமைப்புகளை வச்சு சொல்ல முடியாது. எல்லா நிலைகளிலும் அட்டமாதிபதி சாரம் நல்ல அமைப்போல கெடுதல் அமைப்போல கொடுத்துரும்னு சொல்ல முடியாது. பாபத்து அமைப்புகளை முதன்மையாக பார்க்க வேண்டும். இன்னொன்று, லக்னாதிபதி யாருக்குடையவன் அப்படின்ற போது சுக்கரதசை எந்த ஒரு நிலையிலும் உங்களுக்கு கெடுக்காது. தன் கண்ணை தன் விரலை எடுத்து தானே கண்ணை குற்றிக் கொள்வதைப் போல ரிஷப லக்னத்திற்கு மிகப்பெரிய பாபத்துவமாக இருந்தால் தான். பாபத்துவம் என்பது என்ன? அங்கே ராஜயோகாதிபதி சனி சனியோடு சேர்ந்து மிக நெருக்கமாக இருக்கின்ற நிலைமையில் மிக மிக முக்கியமாக இவரோடு சேர்ந்திருக்கிற ராகுவோடு சேர்ந்திருக்கின்ற நிலைமையில் இருள் தன்மையை எப்போது சுக்கிரன் அடைந்திருக்கிறாரோ அப்போது தான் வந்து அவர் வந்து கடுமையான கெடுபலன்களை செய்வார். இரண்டாவதாக, அங்கே கும்பம் அடுத்த அமைப்பில் புரட்டாதியிலிருந்து அவர் நான்காம் பாதத்திற்கு உள்ளே நுழைந்து விட்டார். உச்சம் ஆரோகணம் என்று சொல்லப்படக்கூடிய உச்சத்தை தன்னுடைய ஒளி மிகுந்த நிலையை வருஷத்துக்குள்ளதை 220 நாளைக்குள்ள அடைவார். அப்போ அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 200-300-200 நாட்களுக்கு ஒரு முறை அடைகின்ற அந்த அதிகபட்ச ஒளித்தன்மையான உச்சநிலையை போய்கின்ற கிரகம் வந்து எப்போதுமே வந்து கெடுபலன்களை செய்கிறது இல்லை. அதனால் என்ன இருந்தாலும் ரிஷப லக்னக்காரருக்கு அவர் வந்து கெடுபலன்களை செய்ய மாட்டார் அப்படிங்கிற அமைப்பில் மற்ற தசைகளை விட 8 அதிபதி சாரம் வாங்கியிருந்தாலும் அந்த பலன் வந்து நன்றாகவே இருக்கும். தனுசு ராசிக்காரராக இருந்தால் ராசிக்கு 3 இருப்பார், மீனராசிக்காரராக இருந்தால் ராசிக்கு 12 இருப்பார். நீங்கள் கேட்குற அமைப்பில் அந்த மேலே போட்டிருக்கிறதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஆக ஒரு அமைப்பை மட்டும் வைத்து வந்து எல்லா விதமான பலன்களையும் சொல்லிட முடியாது. சரி, இப்போ பொதுவாக வந்து சுக்கரதசை அப்படிங்கிறது, சுக்கரதசைனா ஏன் இப்படி வந்து கேட்குறீங்க? சுக்கரதசை அப்படின்னாலே ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்து விடுகிறது. சுக்கரதசை தான் அவனுக்கு என்னப்பா சுக்கரதசை அப்படிங்கிறதான் ஒரு அமைப்பு. எல்லாருமே சொல்லுவாங்க, அவனுக்கு என்னப்பா சுக்கரதசை அடிக்குது, கார் வாங்கிட்டான், வீடு வாங்கிட்டான், பங்களா வாங்கிட்டான், கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு அதிர்ஷ்டத்தின் உச்சத்தில் இருப்பவனை குருவே வந்து அனைத்தையும் கொடுப்பவராக இருந்தாலும், குரு வந்து தனகாரகனாகி பணத்தை கொடுப்பவராக இருந்தாலும், அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அதை அனுபவிக்க வேண்டிய அமைப்புகள், அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு இல்லையா? பணத்தை தருபவர் குருவாக இருந்தாலும் அதை அனுபவிக்க தருபவர் சுக்கரன் தான். ஒரு காசை வச்சுக்கிட்டு சும்மா அந்த இருந்து என்ன பிரயோஜனம்? சில பேர் பார்த்தீங்கன்னா பணத்தை சம்பாரித்து தன்னுடைய மகன் பேரன் பேத்திகள் சம்பாரித்து தன்னுடைய சந்ததியினர் வசதியாக வாழ்வதற்காகத்தான் கொடுத்துட்டு போவாங்க. தான் கஞ்சனாக இருந்து அவர்கள்லாம் குரு வளர்த்தவர்கள், சுக்கரன் பலம் இழந்தவர்களாக இருப்பார்கள். சுக்கரன் வளர்த்திருந்தால் தான் ஒருத்தர் பணத்தை தண்ணீர் போல செலவு செய்து சுகத்தை அனுபவிக்க முடியும். அதனால தான் சுக்கரதசை மிகப்பெரிய அளவில் பெருசாக பேசப்படுகிறது. சுகம் தருகிறவர் சுக்கரன் அப்படிங்கிற அடிப்படையில். சரி, இப்போ நீங்கள் அசோக்குமார் என்ன கேட்டீங்க, ரிஷப லக்னத்திற்கு சுக்கரன் எப்படி இருப்பார்? மொத்தமாக எல்லா லக்னத்திற்குமே வந்து சுக்கரன் என்ன பலன்களை தருவார், சுக்கர தசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சுக்கரதசை ஏன்னா ஒரு பாயிண்டில் மட்டும் வச்சு சொல்ல முடியாது, ஒரு பாயிண்டில் மட்டும். ஆக நான் வந்து ஏற்கனவே வந்து குரு அணி சுக்கர அணின்னு ரெண்டு அணிகளாக பிரித்துடுறேன். அருள் அணி பொருள் அணின்னு கூட சொல்லுவோம். குருவின் தலைமையிலான அணி, சுக்கரனின் தலைமையிலான அணி. அப்போ அந்த குருவின் தலைமையிலான லக்னங்கள் அப்படிங்கிறது என்ன? குருவின் தலைமையிலான லக்னங்கள் வந்துட்டிங்கன்னா மேஷம் விருச்சிகம் கடகம் சிம்மம் தனுசு மீனம் இந்த 6 லக்னங்களும் குருவின் தலைமையிலான குரு அணி லக்னங்களாக குறிப்பிடப்படுகின்றன. சுக்கரனுடைய அணி லக்னங்கள்னு வந்துட்டிங்கன்னா ரிஷபம் துலாம் மிதுனம் கன்னி மகரம் கும்பம் இந்த 6 லக்னங்களும் சுக்கரனுடைய அணி லக்னங்களாக சொல்லப்படுகின்றன. இந்த 6 லக்னங்களில் சுக்கரனுடைய அணியாகிய ரிஷபம் துலாம் மிதுனம் கன்னி மகரம் கும்பம் இந்த 6 லக்னங்களுக்கும் சுக்கரன் மாறாத யோகத்தை தரக்கூடியவர். எதிரணி என்று சொல்லப்படக்கூடிய இப்போது நான் சொன்ன மேஷம் விருச்சிகம் கடகம் சிம்மம் தனுசு மீனம் இந்த 6 லக்னங்களுக்கும் சுக்கரன் அவயோகராகிறார். இப்போ அந்த அவயோகராகும்போது அவர் வந்து அந்த 3, 6, 10, 11 என்று சொல்லப்படக்கூடிய இடங்களில் உபசயஸ்தானங்கள்னு சொல்லுவோம். அந்த உபசயஸ்தானங்களில் 3, 6, 10, 11 இடங்களில் இருந்தார்னா அவர் நல்ல பலன்களை தருவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆயினும் என்னுடைய ஆய்வு முடிவின்படி, என்னுடைய ஒரு நீண்ட ஆய்வில் எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவ கருத்தின்படி 3, 6, 10, 11 இருக்கின்ற சுக்கர நட்பு நிலைகளில் இருந்தால் மட்டுமே மிகப்பெரிய யோக அமைப்பை தருவார். அப்போ அதுதான் வந்து அந்த சுக்கரதசையை மிகப்பெரிய நல்ல அமைப்பில் இருக்கக்கூடியது. மற்றவர்களுக்கு கேந்திர கோணங்கள் இருக்கணும். சுக்கரனுடைய அணி லக்னங்களுக்கு கேந்திரங்கள் கோணங்கள் தன்னுடைய நண்பர்களுடைய புதன் சனி
ராகு கேதுக்களுடன் இணையாமல் இருக்கின்ற நிலைமை, உச்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்க நிலைமை, இது போன்ற அமைப்புகளை சுக்கரன் நல்ல அமைப்பில் சார அமைப்புகளையும் மீறி ஆதிபத்திய அமைப்புகள் காரக அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவர் சுக்கரன். ஆக மேஷ லக்னத்தை எடுத்துக்கோங்க, 2-7 ஒரு 12 லக்னத்தை கூட நான் அந்த சுக்கர திசை எப்போ எப்படிப்பட்ட பலன்களை செய்யும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லிடுறேன். மேஷ லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2-7 இங்கே வந்து நான் இப்போது சொன்னதை போல் 3 இடத்தில் வலுத்திருந்தார். ரெண்டாம் இடத்திற்கு 2 இடத்துலையும், 7 இடத்திற்கு 9 இடத்துலையும், தன்னுடைய 7 இடத்திற்கு பாவத் பாவத்தின்படி 9 இடத்துல 2-2 இடமாகி அந்த 3 இடத்திலும் 11 இடத்திலும் 10 இடத்திலும் இருக்கின்ற சுக்கரன் நல்ல பலன்களை செய்வார். மற்ற இடங்களில் அவர் சுமாரான பலன்களை தான் செய்வார். 2-7 இடத்துல இருக்கிறதை விட மேஷ லக்னத்திற்கு 2-7 இடங்களில் இருக்கிறதை விட இப்போது நான் சொன்னதை போல் 3-6 இடத்துல அவர் 6 இடத்துல அவர் நீச்சனாகிறது நல்ல பலன்களை செய்யார். என்ன இருந்தாலும் சுக்கரன் நீச்சனை ஒரு சுபகிரகம், நீச்சன் ஆகக்கூடாது. அதே நேரத்தில் அங்கே நீச்சனாகி பாவ தொடர்புகளை அடையும் பொழுது தான் கடுமையான கெடுபலன்களை செய்வார். தனித்து நீச்சமாக இருக்கின்ற நிலைமையில் மிகப்பெரிய கெடுதல்களை சுக்கரன் தருவதில்லை. ஒரு நீச்சனாக இருந்தாலும் அவர் தன்னுடைய காரகத்துவங்களை தருகின்ற அமைப்பில் தான் கண்டிப்பாக சுக்கரன் இருப்பார். ஆகவே மேஷ லக்னத்திற்கு 3 இடமாகிய புதனின் நட்பு வீட்டிலும், 10-11 இடமாகிய சனியின் நட்பு வீடுகளிலும் சுக்கரன் தனித்து இருக்கின்ற நிலைமையில மிகப்பெரிய அமைப்பை செய்வார். அவர் வந்து அதே நேரத்தில் இங்கே சூரியனோடு இருந்தார். ஏன்னா மேஷ லக்னத்துக்கு சூரியன் வந்து 5 குடையவர். எல்லா லக்னங்களுக்கும் விதிகளை பொருத்தி பார்த்து, பொதுவான விதிகள் இல்லாமல் மேஷ லக்னத்திற்கு சூரியனோடு சேர்ந்து இருக்கிறது வந்து தவறான ஒரு அமைப்பாக இருக்காது. ஆயினும் அவர் தனித்தன்மையாக இருக்கணும்னா அஸ்தங்கம் அடையாமல் இருக்க வேண்டும். ஆக அந்த 3, 10, 11 இடங்களில் சுக்கரன் புதனோட இவர் இங்கே சேர்ந்துடக்கூடாது. மேஷ லக்னத்திற்கு புதனோட சுக்கரன் சேர்ந்துடக்கூடாது. ஏன்னா அவர் மேஷ லக்னத்திற்கு ஆகாத பாவி ஆயிடுவார். எந்த ஒரு யோக ஜாதகத்திலும் மேஷ லக்னத்திற்கு புதனோடு சேராமல் சூரியனோடு சேர்ந்து இருக்கின்ற நிலைமையில் 3, 10, 11 இடங்களில் இருக்கும்போது நல்ல விதமான நல்ல சுக்கர தசையில், இந்த தசைக்காகத்தான் இப்போ பலன் சொல்கிறேன், சுக்கர தசையில் நல்ல பலன்களையும் மற்ற இடங்களில் கேந்திர கோணங்களில் இருக்கும்போது ஒரு ஒரு சுமாரான பலன்களையும், நீச்சனாக இருக்கும்போது தனித்திருந்தால் அவருடைய காரகத்துவங்களை செய்யும் தகுதியவோ, மற்றபடி வேறு எங்கிருந்தாலும் எந்த இடங்களில் இருந்தாலும் ராகுவோடு சேர்ந்து இருளடைந்திருக்கின்ற நிலைமையில் சனியோடும் சேரக்கூடாது. சனியோடு நெருங்கி இருக்கின்ற நிலைமையில் சனியை சுபத்துவப்படுத்தி தான் வலிமையிழந்து இருக்கின்ற நிலைமைகளில் தான் மேஷ லக்னத்திற்கு இருப்பார். அடுத்து ரிஷப லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரிஷப லக்னத்திற்கு அவரே வந்து லக்னாதிபதி ஆகிறார். லக்னாதிபதி எந்த நிலையிலையும் ஒரு கெடுபலன்களை செய்ய மாட்டார் அப்படிங்கிற மாதிரி 5 தனித்திருந்து நீச்சமானால் கூட ஒரு பெரிய கெடுபலன்கள் இருக்காது. அதே நேரத்தில் 4 இடத்துல வந்து கேந்திர கோணங்கள்னு சொல்லப்படுகின்ற இடம், பொதுவாக சுக்கரன் வந்து 5, 9 இடங்களில் அதிக வலு பெறுவார். 9 இடத்துல இருந்தால் மிகப்பெரிய நல்ல யோக அமைப்பு லக்னம் 1, 5, 9, அந்த 5 வந்து அவர் புதனோடு சேர்ந்திருக்கின்ற நிலைமையில் நீச்ச பங்கம் ராஜயோகத்தை அடைந்து 1 லக்னத்திற்கு 1, 5, 9 இடங்களில் மிகப்பெரிய நல்ல யோகத்தை செய்யக்கூடியவர். 5 இடத்தில் அவர் நீச்சமாக இருந்தாலும் பரவாயில்லை, அங்கே புதனோடு சேர்ந்திருக்கின்ற நிலைமையில் குருவின் தொடர்பு, குருவின் பார்வை, என பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாலும் சில நிலைகளில் வந்து ஒரு பார்வை, நானே சொல்லுறேன் குரு சுக்கரன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். அப்போ தாம்பத்திய சுகம் புத்திர பாக்கியத்தில் புத்திர சுகத்தில் சில குறைகள் இருந்தாலும் குருவின் பார்வை, சுகருடைய பார்வை இல்லையா, அந்தஸ்து கௌரவத்தை போன்றவைகளை கொடுக்கக்கூடிய ஒரு பார்வை இல்லையா. ஆகவே ரிஷப எந்த ஒரு அமைப்பிலையும் சுக்கரனை குரு பார்த்தா அந்த சுக்கரன் வலிமை இழந்திருக்கின்ற நிலைமையில் சுக்கரனை தூக்கி விடுவது குருவின் பார்வையாகத்தான் இருக்கும். ஜோதிடத்தில் உள்ள நுழைஞ்சு ஒரு விதி இருக்குது. என்னடா இவரே சொல்கிறாரு குரு சுக்கரன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த குரு சுக்கரன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுகின்ற இவரே வந்து ரிஷப லக்னத்திற்கு 11 இடத்தில் சுக்கரன் இருந்து நீச்ச குருவை 11 இடத்தில் குரு இருந்து நீச்ச சுக்கரனை பார்க்கின்ற அமைப்பு நல்லதுன்னு சொல்கிறாரே அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நீங்கள் ஜோதிடத்தை புரிஞ்சிக்கலேன்னு அர்த்தம். அப்போ ஒரு நீச்சமான சூரியனை குருவின் பார்வை தூக்கி கொடுக்கத்தான் செய்யும். ஏன்னா அந்த சுபத்துவன்றதை சொல்லிடுறேன் இல்லையா, குருவின் பார்வை எந்த நிலையிலையும் ஆதிபத்திய காரகத்துவின்படி ஆதிபத்திய காரகத்துவங்களின் படி தான் நீங்கள் குருவின் பார்வையை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ வந்து பிரீமியம் வீடியோன்றது ரொம்ப நுணுக்கமான ஒரு வீடியோ, அதனால தான் அந்த உயர்நிலை வகுப்புன்ற மாதிரியான உயர்நிலை வகுப்புகளில் நீங்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடிய வேறு எங்கேயுமே சொல்லப்படாத சில நான் அறிந்த உண்மைகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதனால் வந்து மேம்போக்காக ஜோதிடத்தை புரிஞ்சிக்கவே புரிஞ்சிக்காதீங்க. இங்கே ரிஷப லக்னத்திற்கு 1, 5, 9 இடங்களில் சுக்கரன் நீச்சமாக 5 லக்னத்தில் அவர் தனித்திருத்தல், இங்கே சூரியனோடு சேராமல் வெறும் புதனோடு சேர்ந்திருத்தல், ரிஷப லக்னத்திற்கு அவர் சூரியனோடு சேராமல் புதன் சுக்கரனோடு மட்டும் சேர்ந்திருக்கிறது மிகப்பெரிய யோகத்தை தரும். புதன் சுக்கரனோடு அவர் எங்கே சேர்ந்திருந்தாலும் நீச்சனாக இருந்தால் நீச்ச பங்கம் அடைவார்.
லக்னத்தில் இருந்தால் 1-2 குடியவர்கள் அருமையாக இருப்பார்கள். அவர் சுபகிரகம்ன்ற அடிப்படையில் 1-5-9 இடங்களில் அவர் இருந்து சுக்கரதசை நடத்தும் போது மிகப்பெரிய யோகங்கள் இருக்கும். கேந்திரங்களில் 4 இடம் திக்பலம் அடைவார். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி 10 இடம் பரவாயில்லை, நல்ல நல்ல இடம் தான், 18 இடம் தான். 11 இடம் உச்சம் ஆவார். 11 இடத்துல உச்சம்ன்றது ஒரு பெரிய மிகப்பெரிய அமைப்பு, அதாவது ஒரு சுபகர தனித்து உச்சமாக வேண்டும். எப்போதாவது தான் சனி பார்வை, மற்ற பார்வை, சூரியன் சுக்கரன் இவர்களோட, சூரியன் புதனோடு இவர்களோடு சேராமல் அங்கே உச்சமாகும் போது நீச்ச புதனோடு சேரக்கூடாது. தன்னுடைய உச்சபலனை நீச்ச புதனுக்கு அளித்து தான் வலுவிழப்பார். இதுதான் ஒரு அமைப்பு. உச்ச நீச்ச தத்துவங்களை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே புரிய இதாகிடும். ஆக ரிஷப லக்னத்திற்கு 1-5-9 இருக்கும்போது நல்ல பலன்களையும், கேந்திர கோணங்களில் இருக்கும்போது சுமாரான பலன்களையும், 11 கேந்திரங்களில் இருக்கும்போது சுமாரான பலன்களையும், 11 இடத்துல இருக்கும்போது அதி அமைப்பில் அந்த அதில் வந்து கேந்திரங்களில் 11 இடத்துல உச்சமாக இருக்கும்போது குருவின் பார்வை, இப்போது நீங்கள் கேட்டதை போல குருவின் பார்வையில் இல்லாமல் உத்ராட்டாதி நட்சத்திரத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்புகளை செய்வார். ஆகவே ரிஷப லக்னத்திற்கு நான் சொன்னதை போல இந்த கேந்திர கோணங்கள் 11 இடத்துல மிகப்பெரிய நல்ல பலன்கள் இருக்கும். 6 இடத்துல கூட சுக்கரனுக்கு மறைவு ஸ்தானம் கிடையாது, 6 இடம் அவருடைய இடம் தான். அதனால ரிஷப லக்னத்திற்கு 6 இருப்பதும் 6 இடத்தின் சுபத்துவத்தை அதிகரித்து சுபத்துவ காரகத்துவங்களை செய்யுமே தவிர, ஒரு நோய் பாபத்துவமாக இருந்தால் தான் கடன் நோய் எதிரியை தருவார். இல்லைன்னா அந்த 6 இடத்தின் சுபத்துவ பலனாகலான எதிரியின் தனம், நல்ல அருமையான ஒரு தலைமை அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு நல்ல வேலை, அருமையான வேலை அமைப்பு, நல்ல பெண்களால் லாபம், இது போன்ற அமைப்புகளை தான் கொடுப்பார். ஆகவே ரிஷப லக்னத்திற்கும் அவர் வந்து எந்த ஒரு நிலையிலையும் மாறாத யோகத்தை தரக்கூடியவர் தான். மிதுன லக்னத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே போல 1-5-9 தான் இருக்கணும். லக்னத்தில் 18 வீட்டில் இருக்கணும், 5 இடத்துல ஆட்சியாக இருக்கணும், 9 இடத்துல 18 வீட்டில் இருக்கணும். கேந்திர கோணங்களில் இருப்பது 4 இடத்தில் இருந்தால் கூட தனித்திருந்தால் அவர் நீச்ச நிலை என்ற நிலையில் இருக்க மாட்டார். ஸ்தானபலத்தை இழந்திருந்தாலும் நீச்சனாகி திக்பலத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற அமைப்பில் மிதுன லக்னத்திற்கு 4 இடத்தில் அவர் நீச்ச அமைப்பில் இருந்தாலும் அவருடைய திசையில் மிகப்பெரிய கெடுதல்களை செஞ்சிருதில்லை. அங்கே பாபத்துவம் வரும்போது தான், சனியோடு சேர்ந்து ராகுவோடு சேர்ந்து கேது இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கும்போது தான் சுக்கரன் கெடுபலன்களை தருவார். செவ்வாய் பண்ணுற மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் கூட அவர் சேரவே கூடாது. அவர் சேர்ந்தால் அந்த அவர் சுத்தமாக அவருடைய காரகத்துவங்களை வேற மாதிரி தலைகீழாக்கி செய்வார். ஆக 1-5-9 மிதுன லக்னத்திற்கு இருக்கும்போது மிகப்பெரிய நல்ல யோகங்களையும், 4-10 போன்ற இடங்களில் இருந்தால் 10 இடத்துல மாலவிய யோகம் ஆயிடுது. 4 இடத்துல அவர் நீச்சமானாலும் ஸ்தானபலத்தை இழந்தாலும் திக்பலத்தை அடைகிறார். 10 இடத்துல வெகு அற்புதமாக மாலவிய யோகத்தை மிக நல்ல உயர்நிலையில் செய்வார். சுக்கரனுடைய வீடுகளில் இருக்கின்ற கிரகங்களும் மிகப்பெரிய நல்ல யோகத்தை செய்யும். அதனால மிதுன லக்னத்திற்கும் அவர் அந்த பலன் தான். கடகம் தான் கொஞ்சம் குழம்புவீங்க. கடகத்தில் வந்து அவர் 11 இடத்திற்கு பாதகாதிபதியாக ஆவார். கடகத்திற்கு அந்த 3 இடம் நீச்சனாகிறது தனித்து நீச்சமான அந்த யோகம் தான். 6 இடத்துல அவர் கடகத்துக்கு இருக்கக்கூடாது. 6 இடத்துல அவர் பகை வீடு. 6 இடத்துல அவர் இருப்பது நல்லதில்லை. 10 இடம் அதுவும் அவருக்கு வந்து பகை வீடு. 11 இடம் அதான் இந்த கடகத்திற்கு மட்டும் அவர் கொஞ்சம் ஒரு மாதிரியான பலன்களை செய்வார். கடகத்திற்கு 12 இடத்துல புதனுடைய வீட்டில் நட்பு வீட்டில் இருந்தால் யோகம், 8 மறைஞ்சிருந்தா கூட யோகம் தான், ஆனால் தனிச்சிருக்கணும். கடகத்திற்கு 7 இடத்தில் 8 இடத்தில் மகர கும்பங்களில் இருக்கும்போது யோகத்தை செய்வார். 12 இருக்கும்போது அவர் இங்கே மறைவு ஸ்தானம் கிடையாது, மிகப்பெரிய உன்னத அமைப்புகளை செய்வார். கடக லக்னத்திற்கு 12 புதனுடைய வீட்டில் இருக்கின்ற சுக்கரதசி மிகப்பெரிய நல்ல அமைப்புல நல்ல யோகங்களை செய்யும். கேந்திர கோணங்கள் நான் சொன்ன மாதிரி நட்பு வீடுகளில் இருக்கணும். சனியின் மகர கும்பங்களில் இருக்கிறது நல்லது. 3 இடத்துல தனிச்சிருந்தாலும் அவர் நீச்சமாக இருக்கிறது மிகப்பெரிய யோகத்தை கடக லக்னத்திற்கு செய்தே தீரும். சிம்ம லக்னத்தை எடுத்துக்கிட்டீங்களா, அவருடைய இந்த கடகத்திற்கும் சிம்மத்துக்கும் ஏன்னா சூரியனையும் சந்திரனையும் சனி கடுமையான எதிரிகளாக நினைக்கக்கூடிய கிரகம் சுக்கரன், சிம்ம லக்னத்திற்கும் மனப்பூர்வமான நன்மையில செய்யவே மாட்டார். 10 இடத்திற்கு 6-8 மறைஞ்சிருந்தா தான் அவர் நல்ல பலன்களை செய்வார். 3 இடம் 10 இடத்திற்கு 6 இடம் பாவத் பாவத்தின்படி தான் கேந்திராதித்ய தோஷம் பெற்ற கேந்திர வீடாகிய 10 வீட்டிற்கு 6 வீடாகிய 3 இடத்திலும் 8 வீடாகிய குருவின் வீடாகிய தனுசுலையும் 5 வீடு. ஏன்னா ஏன் இங்கே குருவின் வீடு தனுசுன்னு சொல்கிறேன், கடகத்திற்கு வேணாம் அவர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், சிம்மத்திற்கு இருக்கலாம்னு சொல்லிட்டேன்னா பாவ சுபகிரகம் 5 இடத்துல இருக்கிறது நல்லது. எல்லா விதிகளையும் போட்டு ஒரு அதில் வந்து மனசில் பொருத்தி விதி விளக்குகளை புரிந்து கொண்டு தான் நீங்கள் பலன் எடுக்கணும். சுபகிரகம் 1-5-9 இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டேன் இல்லையா, 1-5-9 இருந்தாலே அவர் வந்து அதற்கென்ற ஒரு தனி ஆளுமை தன்மை தனக்கு அதற்கென்ற ஒரு தனியாக சாண பலம் கண்டிப்பாக சுக்கரனுக்கு கிடைக்கும். ஆகவே சிம்மத்திற்கு லக்னத்தில் இருக்கிறதோ 5 இருக்கிறதோ 9 இருக்கிறதோ மிகப்பெரிய கெடுதல்களை செய்யாது அவர் ஒரு சுபகிரகம் அப்படிங்கிற அமைப்பில். வாங்கிய சார அமைப்புகளை பொறுத்து, கூடவே இருக்கின்ற பாப கிரகங்களை பொறுத்து, கிடைக்கின்ற பாபத்துவத்தை பொறுத்து தான் 1-5-9 நல்ல பலன்களையே அவர் செய்வார். இன்னொன்று 10 வீட்டிற்கு 8 வீட்டில் 5 மறைஞ்சாலும் அவருடைய தொழில் அமைப்புகள் மிகவும் நன்றாக இருக்கும். ஆயினும் 2வது நான் சொல்கிறேன் இந்த 3-6-10-11 வந்துடணும். 3 இடத்துல ஆட்சியாக இருக்கிறார்.
மூன்றாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கின்ற சுக்கிரன் வந்து மிகப்பெரிய கெடுதல்களை கண்டிப்பாக செய்ய மாட்டார். பத்தாம் இடத்திற்கு ஆறலம் மறைஞ்சதுனால நல்ல பலன்களை சிம்ம லக்னத்திற்கு செய்வார். ஆறாம் இடம் அவருக்கு மிகவும் பிடித்த இடம், அங்கே அவர் மறையல, அதிநட்பு வீட்டில் சனியின் வீட்டில் இருக்கிறார். ஆறாம் இடத்தில் நல்ல சார அமைப்புகள்லையும் இருப்பார். அந்த சூரியன் சந்திரன் செவ்வாயுடைய இந்த சிம்ம லக்னத்திற்கு யோகர்களுடைய சாரத்தில் இருக்கிறதுனால ஆறாம் இடத்திலே நல்ல பலன்களை செய்வார். பத்து பதினொன்றாம் இடங்கள், பத்தாம் இடம் அவருக்கு கேந்திராதிபத்திய தோஷம், குறைவான பலன்கள் இருக்கும். பதினொன்றாம் இடத்துல மிகப்பெரிய நன்மைகள் இருக்கும் புதனுடைய வீட்டில். அடுத்து கன்னியா லக்னத்திற்கு, கன்னியா லக்னத்திற்கு ஏழில் உச்சமான லக்னத்தை பார்ப்பார். தேஜசான இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகளை தன்னுடைய திசையில செய்வார். ரெண்டாவது அதை விட மிக முக்கியம் என்ன அப்படின்னா, ரெண்டு ஒன்பது கூடியவர். ரெண்டாம் இடம் ஒன்பதாம் இடத்திற்கு ஆறாம் இடத்துல ரெண்டுல மறையறதை விட ஒன்பதாம் வீட்லேயே ரெண்டுக்கு எட்டாம் இடமான ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய மேன்மை. ரெண்டு ஒன்பதாம் இடங்களில் ஆட்சியாக இருக்கும்போது கன்னியா லக்னத்திற்கு நல்ல பலன்கள் இருக்கும். குறிப்பாக பத்தாம் இடத்துல மிகப்பெரிய திக்பலம் இழந்தாலும் பத்தாம் இடம் மிதனம் வந்து அவருக்கு பிடித்த வீடு, அப்படி பிடித்த வீடு, பரிவர்த்தனை அமைப்புகள் இருந்து இன்னும் பிரமாதமாக செய்வார். ஒன்பது பத்து கூடியவர்கள் அடிக்கடி பரிவர்த்தனை ஆவார்கள் கன்னியா லக்னத்திற்கு. ஆகவே கன்னியா லக்னத்திற்கு ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்களில் அவர் இருக்கிறதும், பத்தாம் இடத்தில் இருக்கிறதும், ஏழாம் இடத்தில் இருக்கிறதும் மிகப்பெரிய அமைப்பு. ஆறாம் இடத்தில் அவருக்கு மறைவு ஸ்தானம் இல்லை. எப்போவுமே சுக்கரனுக்கு ஆறாம் இடத்துல மறைவு ஸ்தானம் இல்லை, ஆறு பன்னிரெண்டாம் இடங்களில் மறைய மாட்டார் அப்படிங்கிறத வச்சு தான், மனதில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து பலனை எடுக்க முடியும். ஆகவே கன்னியா லக்னத்திற்கு ஆறாம் இடமான கும்பத்தில் இருப்பது கடன் நோய்களை தராமல் வேறு விதமான நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு. ஆறாம் இடத்துல அவர் எப்போவுமே மறைவுன்றத இது பண்ணிக்கோங்க. பன்னிரெண்டாம் இடத்தை சுகத்துவப்படுத்துவார். வெளிநாடு, வெளிமாநிலம், தூர இடங்கள் இது போன்ற அமைப்புகளை நிச்சயமாக செய்வார். இப்போ துலாம் லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டில் அவர் மறைவார். எட்டில் அவர் மறைகிறது பெண்களால் பெண்கள் சம்மந்தப்பட்ட காரகத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அது வந்து நல்ல பலன்களை செய்யாது. லக்னத்தில் இருந்தால் மிகப்பெரிய மேன்மை ஒன்று ஐந்து ஒன்பதில் இருக்கணும், அதாவது புதனுடைய வீடாகிய மிதனத்தில் இருக்க வேண்டும். ஐந்தாம் இடமாகிய கும்பத்தில் இருக்கணும். நான்காம் இடமாகிய மகரத்தில் திக்பலமாக இருக்கிறது கூட அவர் நல்ல அமைப்பு தான். ஏழாம் இடத்துல இருந்தால் லக்னத்தை பார்ப்பார் அப்படின்ற நிலைமையில் செவ்வாயின் வீட்டில் அவர் இருக்கிறதும் அந்த ஏழாம் இடத்தை அமைப்பை வந்து கெடுக்காது. எப்போவுமே சுக்கரன் ஏழாம் இடத்தில் இருக்கிறதுல ஒரு பெரிய தனிச்சு இருந்தால் அவர் எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் குருவின் நிலைக்கு அடுத்த நிலையிலிருந்து சுகத்துவப்படுத்துவார்ன்றதுனால எந்த ஒரு நிலையிலும் தனித்த சுக்கிரன் ஏழாம் இடத்தில் இருப்பது கலத்திர தோஷம் என்று சொல்லப்பட்டாலும் சில நிலைகளில் லக்னத்தை வலுப்படுத்தி ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்கும். சுக்கிரத்து சில பொருளுறவுகள் நிச்சயமாக காரக ஆதிபத்திய விஷயங்கள் நன்றாகவே இருக்கும். ஆகவே கேந்திர கோணங்களில் துலாம் லக்னத்திற்கு இருக்கும்போது அந்த ஐந்து ஒன்பதில் இருக்கும்போது நல்ல பலன்களை கண்டிப்பாக செய்வார். விருச்சிக லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ஏழு ஏழு பன்னிரெண்டு கூடிய மாரகாதிபதியாக மாறுவார். அந்த ஏழு மாரகாதிபதியாக மாறி அவர் எட்டாம் இடத்துல சுக்கிரன் வந்து மறையிறது தப்பு தான். அவர் புதனுடைய வீடு, ஏன்னா விருச்சிக லக்னம் மேஷத்துக்கு சொன்ன மாதிரி தான், விருச்சிகத்துக்கு புதனுடைய வீட்டில் உட்கார்ற எல்லா கிரகமே கட்டுப்படும். அப்போ எட்டாம் இடத்துல அவர் முழுக்க மறைவார். பதினாறாம் இடத்துல அவர் நீச்சமாவார். இந்த புதனுடைய வீடுகளில் விருச்சிகத்துக்கு அவர் வந்து புதனுடைய வீடுகளில் இருக்கக்கூடாது. பதினொன்றாம் வீட்டில் தனிச்சு நீச்சமாயிருந்தால் பரவாயில்ல, மற்ற இல்லைன்னா கண்டிப்பாக கெடுப்பார். சுக்கரதசையிலே அப்படியே பலனை மாற்றி மாற்றி சொல்கிறேன் பாருங்கள், அப்படியே மைண்டில் ஏறினான் சுத்தமாக. மேஷத்துக்கு புதனுடைய வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன், அதில் எடுத்து அப்படியே எல்லாமே புதனுடைய வீடுகள் நல்ல வீடுகள்னு சொல்லிகிட்டே வந்துட்டு விருச்சிகத்துக்கு எட்டாம் வீட்டில் மறையக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். எட்டாம் வீட்டில் ஏன்னா அவர் புதனுடைய வீடு. அப்போ எந்த லக்னத்திற்கு எந்த கிரகம் அவயோக கிரகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு முழுக்க அவயோக கிரகத்துடைய வீடுகளில் உட்கார்ற அத்தனை கிரகங்களும் நல்ல பலன்களை செய்யாது அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்தீங்கன்னா தான் ஒரு தசை என்ன பண்ணும் அப்படிங்கிறதையே நீங்கள் தெளிவாக எடுத்து தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அந்த அமைப்பின்படி விருச்சிகத்திற்கு அவர் புதனுடைய வீடுகளில் மாரகாதிபதியாகி அவர் எட்டில் மறைந்து கடுமையான கெடுபலங்களை செய்வார். எட்டில் மறைந்து பதினொன்றில் நீச்சமாகி புதனுடைய வீடுகளில் இருக்கவே கூடாது. புதனோடு சேர்ந்திருந்தால் நிச்சயம் குறைப்படுத்துவார், எல்லாத்தையும் குறைப்படுத்துவார். ஆக ஒரு ஆதிபத்திய காரகத்துவ அமைப்புகளை எப்படி புரிஞ்சுக்கிறது, ஒரு எந்த அவயோகரங்கள் எப்படி இருக்குன்றதை புரிஞ்சுக்கிறது தான் ஒரு தசையின் பலன்களை எடுக்க முடியும். அதைவிட சிறப்பாக மூன்று நான்காம் இடங்களில் நல்லா இருப்பார். மூன்றாம் இடம் மிகச்சிறப்பான இடம், விருச்சிக லக்னத்திற்கு மூன்றாம் இடம் அவர் விவசாயஸ்தானமான மூன்றாம் இடத்துல அந்த சூரிய சந்திர செவ்வாயுடைய யோகச்சாரங்கள் வந்துவிடும். நான்காம் இடம் கூட அவருக்கு திக்பலமாகி அதிநட்பு வீட்டில் இருக்கிறதுனால மிகப்பெரிய அமைப்பு. ஐந்தாம் இடத்துல சுக்கிரன் உச்சமாக இருப்பதும் சுபகிரகம் அப்படிங்கிற அமைப்பிலையும், ஒரு சுபகிரகம் ஐந்தில் வலுப்பெற்றார் அப்படிங்கிற அமைப்பிலையும், நீ புதனோடு சேராமல் இருக்கின்ற நிலையில எந்த சூழ்நிலையிலையும் புதன் கூட எந்த கிரகம் சேர்ந்தாலும் விஷய லக்னத்துக்கு மோசம்ன்றதை எடுத்தணும். அப்போ புதனோடு சேராமல் இருக்கின்ற நிலைமையில நிச்சயமாக இவர் இந்த அமைப்பில் நல்ல பலன்கள் இருக்கும் ஐந்தாம் இடத்துல. ஆறாம் இடத்துல அவருக்கு மறைவுஸ்தானம் இல்லை, லக்னாதிபதி வீட்டில் இருக்கிறார், நல்லா தான் இருக்கிறார். ஏழில் தனிச்சு இருக்கிறது கிடபலன்கள், ஆயினும் லக்னத்தை அவர் தனிச்ச சுக்கிரன் பார்ப்பார். அது வந்து ஒரு சிறப்பான அமைப்பு, லக்னத்தை தூக்கி நிறுத்துகின்ற ஒரு அமைப்பு. ஆகவே கடக சிம்மத்தில் இருக்கவே கூடாதுங்க. அவர் சூரியன் சந்த விருச்சிக லக்னத்திற்கு யோகராகலாக இருந்தாலும் அவர் தன்னுடைய சுய இயல்பை இழப்பார் அப்படிங்கிறது தான் ஒரு அமைப்பு. ஆனாலும் ஒன்பதாம் வீட்டில் அவர் நல்லா இருக்கணும், ஒன்பதாம் வீட்டில் நல்ல பலன்களை செய்வார். ஏன்னா அஞ்சில் உச்சம்,
உண்மையில நல்ல பலன், ஆனால் சந்திரன் வலுவாக இருக்க வேண்டும், அந்த வீடு கொடுத்தவர் வலுவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற நிலைமையில விருச்சிக லக்னத்திற்கு பலன்கள் இருக்கும். தனுசு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாறாத எதிரி, மூன்றாம் இடத்துல இருக்கணும், ஆறாம் இடத்துல இருக்கக்கூடாது, பத்தாம் இடத்துல நீச்சமாக இருக்கலாம், தனித்திருக்கணும், பதினொன்றாம் இடத்துல இருக்கலாம், பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது ஆறுக்கு ஆறில் மறைஞ்ச அமைப்பில் இருப்பார். அப்போ 3, 11, 10, 10 நீச்சனானா தனிச்சிருக்கணும், வேறு எந்த விதமான பாப அமைப்புகளோடு இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் 4ஆம் இடத்துல உச்சமாக இருந்தால் தன்னுடைய காரகத்துவத்தை கெடுத்து ஆதிபத்திய விசேஷங்களை ஆதிபத்தியங்களை செய்வார். காரகத்துவத்தை கெடுக்கிறாருனா முக்கியமாக காமத்தை கெடுப்பார். ஒரு பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அவருடைய மெயின் காரகத்துவமே வந்து காமம் தான், பெண்கள் காமம். இந்த விஷயங்களில் ஆர்வமின்மை, இது இல்லை, வேறு விதமான நாட்டங்கள், இந்த மாதிரியான அமைப்புகளில் அல்லது சன்னியாச வாழ்க்கை மாதிரியான சில விஷயங்களை கொடுப்பார். 4ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறது, நான் சொல்கிறது தனித்திருக்கிறதுக்கான பலன். எப்போது ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு சேருகிறதோ அப்போது கலப்பு பலன்களை செய்யும். ஆகவே தனுசு லக்னத்திற்கு 3ஆம் இடம் மிக நல்ல ஸ்தானம், 5ஆம் இடம் பரவாயில்ல, சுபகிரகம் 5ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதுதான் அப்படிங்கிற அடைப்பில் சில தான் இருக்கும் வீட்டின் அமைப்பின் அவஸ்தைகளை பொறுத்து நல்ல பலன்களை சுக்கிரன் செய்யும் சுபகிரகமாக இருக்கிறதுனால. அடுத்து மகரம் எடுத்துக்கிட்டீங்க, மகரத்திற்கும் கும்பத்திற்கும் ரெண்டுக்கும் சேர்த்தே சொல்லலாம். மகரத்திற்கு அவர் ராஜயோகாதிபதி, 5 பத்திற்குடைய ராஜயோகாதிபதி, 5 பத்திற்குடையவர் 5ஆம் இடத்துல இருந்தால் மிகச்சிறப்பான பலன்கள், 10ஆம் இடத்துல இருந்தால் அதற்கடுத்து ஒரு 25% குறைந்த பலன்கள். அதே நேரத்தில் வேறு எந்த இடங்களையும் மகரத்திற்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அவர் கெடுதல்களை செய்ய மாட்டார். 2ஆம் இடத்துல இருக்கிறாரா நல்ல பலன்களை செய்வார், 3ஆம் இடத்துல உச்சமாவார், 4ஆம் இடத்துல திக்பலமாவார், அப்படியே பார்த்துட்டு வாங்க எல்லா இடத்துலையும் நல்ல பலன்களை செய்வார். பாருங்கள் லக்னத்தில் அருமையாக இருப்பார். 18 வீடு அவருக்கு ரொம்ப பிடிச்ச சர வீடு, 2ஆம் இடத்துல 18 வீடு, 3ஆம் இடத்துல உச்சம், 4ஆம் இடத்துல திக்பலம், 5ஆம் இடத்துல அவருக்கே பிடிச்ச அமைப்பு, 6ஆம் இடத்துல அவருக்கு மறைவு சனமே கிடையாது, சொல்லிக்கிட்டே வரேன் பாருங்கள். மகரத்தில் 1ஆம் இடத்துல 18, 2ஆம் இடத்துல நட்பு, 3ஆம் இடத்துல உச்சம், 4ஆம் இடத்துல திக்பலம், 5ஆம் இடத்துல ஆட்சி, சுபகிரகம் 5ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது, 6ஆம் இடத்துல அவருக்கு நட்பு வீடு, 6ஆம் இடத்துல சுகரனுக்கு மறைவு கிடையாது, 7ஆம் இடத்துல இருந்தால் லக்னத்தை பார்க்க போகிறார், அவர் டிஸ்டர்ப்டு தான், 7ஆம் இடத்துல இருந்தால் அவர் லக்னத்தை பார்க்க போகிறார். 7ஆம் இடம் 8ஆம் இடம் அவர் கெடுதல், 8ஆம் இடம் கெடுதல், சூரியனோட வீட்டில் வரக்கூடாது, மகரத்துக்கு ஆகாத கிரகம் சூரியன், 8ஆம் இடத்துல சூரியனுக்கு சுக்கிரன் மறைவார். ஆக 7, 8ஆம் இடங்களில் 7ஆம் இடமாவது லக்னத்தை தனித்திருந்து பார்த்தால் ஒரு நல்ல அமைப்பு அப்படின்ற நிலையில் 8ஆம் இடத்துல சுத்தமாக கெடுப்பார். காரகத்துவங்களை தருகின்ற சூரியனோட சேர்ந்ததுனால் விருச்சிக லக்னத்துக்கு புதன் சொன்ன மாதிரியே மகரத்திற்கு சூரியன் ஆகாத கிரகம். 9ஆம் இடம் நீச்சம், தனிச்சு நீச்சமாக இருந்தால் பரவாயில்ல, ஏன்னா சுபகிரகம் 9ஆம் இடத்தில் இருக்கிறது நல்லது, தனித்து நீச்சமாக இருக்க வேண்டும். அங்கே புதனாக இருக்கிறாரா நீச்ச பங்கமாக இருக்கிறாரா சூப்பர். 10ஆம் இடம் ஆட்சி ஓகே, 11ஆம் இடம் நியூட்ரலான இடம், 5ஆம் வீட்டை பார்ப்பார். ஆக 12ஆம் இடம் சுகரனுக்கு நல்ல வீடு. இப்போ பாருங்கள் ஒரு மகர லக்னத்துக்கு அப்படியே சுற்றி வந்தால் பாருங்கள், 8ஆம் இடத்தை தவிர எங்கே இருந்தாலும் நல்ல பலன்களை செய்வார். அப்படியே கும்பத்துக்கு எடுத்துக்கோங்க, இதுதான் வந்து ஒரு ஜோதிடத்தை புரிந்து கொள்ளுகின்ற தன்மை. ஒரு சுக்கரதசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அப்படியே கட 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 கடக்கடன்னு அப்படியே ஓடிட்டு வந்துடணும். அப்போ மகரத்துக்கு மட்டும் சொல்லும்போது பாருங்கள் 1, 2, 3, 4 வரும்போது எவ்வளோ அருமையாக வருது, ஏன்னா அவர் அதனால தான் ராஜயோகாதிபதி ஆகிறார், அதனால தான் அந்த ராஜயோகாதிபதின்ற அமைப்பு வருகிறது. அப்போ 12ஆம் இது கும்பத்துக்கு வந்துடுவோம், கும்பம் லக்னத்திலே இருக்கிறார் நல்ல அமைப்பு, 2ல் இதே மாதிரி தான் வந்துடும், 2ல் அவர் வந்து உச்சமாவார், 3ஆம் இடத்துல அவர் இருக்கக்கூடாது செவ்வாய் இடம், 3ஆம் இடத்துல 3, 6, 10, 11 அந்த அவயோக ஸ்தானங்கள் எதிரி லக்னங்களுக்கு மட்டும்தான். அப்போ 3ஆம் இடத்துல செவ்வாயோட வீட்டில் இருக்கக்கூடாது, அப்படி தான் வந்துடணும், ஏன்னா கும்பத்திற்கு அவர் 10, 9, 10, 3 செவ்வாயோட வீட்டில் இருக்கிறது அதிக ஒரு வலுவிழந்த நிலையை கொடுக்கும், வலுவிழந்த நிலையை கொடுக்கும். அப்போ 4ஆம் இடத்துல அவர் 4ஆம் இடத்துல கும்பத்திற்கு 4ஆம் இடத்துல ஆட்சியும் திக்பலமும் மறைவார் ஓகே, 5ஆம் இடம் புதனுடைய வீடு ஓகே, 6ஆம் இடம் அவருக்கு மறைவு ஸ்தானம் கிடையாது ஆனால் அவர் கடக வீடு, 7ஆம் இடம் பகை வீடு ஆனாலும் அவர் இது பண்ணி இதை பார்ப்பார், 8ஆம் இடம் கும்பத்திற்கு சரியில்லாத வீடு, அந்த இடத்துல வேறு வகையில் சுபத்துவம் அடையணும், மறைவார் இது அடைவார், மறைவார் நீச்சம் அடைவார், புதனோடு சேர்ந்து இருக்கிறது நல்லது. 9ஆம் இடம் அவரே ஆட்சியாகிறார், பாதகாதிபதி ஆனாலும் வேறு ஒரு சில நிலைகளில் அவர் கண்டிப்பாக நல்ல பலன்களை தருவார். 2ஆம் இடத்துல கூட பாதகத்திற்கு 6ஆம் இடத்துல தான் அவர் வந்து உச்சமாவார், ஆயினும் சில நிலைகளில் இந்த 9ஆம் வீட்லேயும் 2ஆம் வீட்லேயும் இருக்கிறது சார அடிப்படையில் வேறு விதமான பாபத்துவ அமைப்புகளில் கும்பலக்கிறதுக்கு நல்ல பலன்கள் செய்யாது, அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். சர வீடுகளுக்கு ஒரு விதி, ஸ்திர வீடுகளுக்கு ஒரு விதி. மகரத்திற்கு மட்டும் இப்போ இவ்வளோ நல்லதாக சொன்னீங்களே, கும்பத்திற்கு ஏன் இப்படி டக்குன்னு வரீங்க அப்படின்னா சரஸ்திர வீடுகளுடைய விதிகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அமைப்பின்படி 10ஆம் இடம் வந்து செவ்வாயோட வீடு, சரியில்லாத வீடு, 10ஆம் இடம் ஏற்கனவே அவர் சுபகிரகம் கேந்திரத்தில் இருக்கக்கூடாது, செவ்வாயின் வீட்டில் இருக்கக்கூடாது, அவர் அங்கேயும் பகை வீடு, 11ஆம் இடம் குருவின் வீடு, அது ஒரு நியூட்ரலான வீடு தான், சுபருடைய வீடாக இருந்தாலும் பகை வீடு, பகைன்னு சொல்லப்படலை சம வீடு தான், இருந்தாலும் குருவிற்கு ஆகாத ஒரு அமைப்பு. 12ஆம் வீடு நல்ல பலன்,
கும்பத்திற்கு 12 இருக்கிற அவருக்கு மறைவுஸ்தானம் கிடையாது. கசார வீடு அவருக்கு பிடித்த வீடு. 12 வீட்டில் இருக்கின்ற சுக்கரன் மிகப்பெரிய நல்ல பலன்களை கண்டிப்பாக செய்வார். அடுத்து வந்துட்டா மீன லக்னம். மீன லக்னத்திற்கு ஆகாத பாவி அவர், லக்னத்திலேயே உச்சமாவார். லக்னத்தில் உச்சமாகிறது லக்னத்தை ஒரு வகைக்கு நல்ல வகையில் கொண்டு வந்தாலும் ஆதிபத்திய கெடுதல்கள் சில காரகத்துவ கெடுதல்களை கண்டிப்பாக செய்வார். ரெண்டு அமைப்புகளையும் ஏன்னா குருவிற்கு ஆகாத இது ராசியை பொறுத்து மீனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற அமைப்பு அவருடைய காரகத்துவ அமைப்புகளை செஞ்சாலும் ஆதிபத்திய கெடுதல்களை கண்டிப்பாக செய்வார். மீனத்தில் லக்னத்திலே உச்சமாக இருக்கின்ற அமைப்பு. ரெண்டாம் இடம் நல்லா இருக்காது. மூன்றாம் இடம் நல்ல இடம். மூன்றாம் இடத்துல மீனத்திற்கு மூன்றாம் இடத்துல ஆட்சியாக இருக்கின்ற சுக்கரன் நல்ல பலன். நான்காம் இடத்துல திக்பலம், நான் இது கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் இருக்கும். திக்பலம் பிளஸ் நட்பு வீடு. ஐந்தாம் இடம் சுபகிரகம்ன்றதுனால கடகத்தில் சந்திரனுடைய வீட்டில் மீனத்திற்கு யோக சந்திரனுடைய வீட்டில் உட்காந்து சந்திரன் நன்றாக இருக்கின்ற நிலையில் நல்ல பலன்களை தருவார். ஆறில் சுக்கரனுக்கு மறைவு கிடையாது, ஆனால் சூரியனுடைய வீடு நல்லது அல்ல. ஆயினும் அந்த ஆறாம் இடத்தின் சுபத்துவத்தை தான் கொடுப்பார். ஏழாம் இடம் தனிச்சு நீச்சமான நல்லது தான், லக்னத்தை பார்க்கறது நல்லது. எட்டில் சுக்கரன் கண்டிப்பாக வந்து எட்டில் மறைவார். ஆனால் வெளிநாடு வெளிமாநிலம் தூரடங்கள் போன்ற விஷயங்களை சுபத்துவமாக பாபரோட சேராத அழைப்பில் சுறுசுறுப்பாக செய்வார். ஒன்பதாம் இடம் இருக்கலாம், பகை வீடு தான் ஆனால் இருக்கலாம். கும்பத்திற்கு இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன், இதுக்கு இருக்கலாம்னு சொல்கிறேன். ஏன்னா ஒன்பதாம் இடம் சுபர் வீடு, சுபக்கிரகம். ஒன்பதாம் திரிகோணம் அவருக்கு யோகம். செவ்வாயின் வீடு அங்கே அந்த மீனத்திற்கு செவ்வாய் நல்லவர். மீனத்திற்கு செவ்வாய் நல்லவர். அந்த நல்லவருடைய வீட்டில் ஒன்பதாம் அதிபதியின் வீட்டில் ஒரு இயற்கை சுபகிரகம் போய் உட்காந்துருக்கிறது தகப்பன் சா அந்த அமைப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு நல்ல பலன்களையே செய்யும். பத்தாம் வீடு குருவின் வீடு நல்லதில்லை, திக்பலம் இழக்கிறார். அங்கே பகை வீடு. 11-12 இடங்கள் கும்பத்திற்கு நல்ல வீடு, இது மீனத்திற்கு. 12 இடம் அவருடைய மகரம் சர வீடு நல்லாயிருக்கும். 12 வீடு கும்பத்தில் இருக்கிறதுக்கும் அவருக்கு நல்ல அமைப்பு. ஆக 11-12 இடங்களில் தனித்து இருக்கின்ற நிலைமையில் சுய இயல்பை இழக்காமல் பாபத்துவம் அடையாமல் இருக்கின்ற நிலைமையில் நிச்சயமாக மீனத்திற்கு நல்ல பலன்களே செய்வார். இதுதான் வந்து சுக்கர தசையோட. இது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கு கூட உங்களுக்கு இந்த அமைப்பு இப்போ நான் சொல்லியிருக்கிற பேசியிருக்கிற வீடியோ உபயோகமாக இருப்பதை போல தோன்றினால் நிச்சயமாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு கமெண்ட் போடுங்க, இந்த கமெண்ட்டு போடுங்க. ஏன்னா லாக்டவுன்னால சில விஷயங்கள்லாம் உங்களை கமெண்ட் ஆஃபீஸ் திறக்கலை, கமெண்ட்டை படிக்கிறதுக்கெலாம் கூட முடியல. கமெண்ட்டை படிக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் கொஞ்சம் கொடுக்கணும். 40 கமெண்ட் வேற படிக்காமல் இருக்கிறேன். இப்போ இது பண்ணுங்கள். இதே மாதிரியான எல்லா சுக்கரதசைக்கு மாதிரியான 9 கிரகங்களுக்கும் எந்தெந்த இடங்கள் இருக்கின்றது அப்படிங்கிறது இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சிங்கன்னா நிச்சயமாக ஒவ்வொரு தசையும் இதே மாதிரியான அமைப்புகளை சொல்கிறேன். இது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.